ஸ்ரீ விநாயகா ட்ரேடர்ஸ் பாக்கு மரத்தட்டுகள் தயாரிப்பாளர்கள். ஈரோடு, இது வெற்றிகரமான ஒரு பெண் தொழில் முனைவோரின் தயாரிப்பு. பாக்கு மட்டை தட்டுகள், வீட்டு விசேஷங்கள், தொழில்சார் விழாக்கள், கல்லூரி பள்ளி விழாக்கள் மற்றும் உணவகங்களின் தேவைகளுக்கு 12, 10, 8, 6, 5 அங்குலம் என அனைத்து விதமான அளவுகளிலும் பாக்குமர தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ விநாயகா ட்ரேடர்ஸ் பாக்குமர தட்டுகள் தயாரிப்பாளர்கள், ஈரோடு. பெஸ்ட் பிரைஸ், ஃபைன் குவாலிட்டி. உங்கள் தேவைகளுக்கு எங்கள் சேவையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வணிக தொடர்பு கொள்ள வி விஜயகுமாரி, மேனேஜிங் டைரக்டர், ஸ்ரீ விநாயகா ட்ரேடர்ஸ், மேனுஃபேக்சரர் ஆஃப் பாம் லீஃப் டிஸ்போசபிள் பிளேட்ஸ். மொபைல் நம்பர் 9884216899 and 8015955252. வாணி ஜெயராம். இது நல்ல இசையை விரும்பும் ஒரு ரசிகையின் குரல். வெகு காலத்திற்கு முந்தைய சம்பவம் இது. அதிகாலையிலேயே வாலி மயிலாப்பூரில் கச்சேரி சாலையை ஒட்டிய ஒரு வீதியில் ஒரு வீட்டு திண்ணையில் அமர்ந்திருப்பார். காலை 9 மணி அளவில் இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷ் வீட்டுக்கதவை திறந்து கொண்டு வெளியே வருவார். வாலியை பார்த்ததும் புன்னகையோடு, வாயா வாலி என்று அன்போடு அழைத்து தன்னுடைய டாக்ஸியில் ஏற்றிக்கொண்டு போவார். பணங்கள் பூங்கா அருகில் வாலியை இறக்கிவிட்டு 2 or 5 ரூபாயை கொடுத்து விட்டு போவார். நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, வெகு காலத்திற்கு முந்தைய சம்பவம் என்று. 2, 5 ரூபாய்தான். ஆனால் நிறைந்த மதிப்பு ரூபாய்க்கு இருந்த காலம் அது. அப்படி வாலி திண்ணையில் ஜி கே வெங்கடேஷை எதிர்பார்த்து அமர்ந்திருக்கும் தருணங்களில் பாவாடை தாவணி அணிந்த ஒரு பெண் பால் காய்கறி என்று ஏதாவது வாங்கி கொண்டு போவதை பார்த்திருக்கிறார். தான் மிக பிரபலமான கவிஞர் ஆவோம் என்றும், அந்த பெண் பாடுவதற்குத்தான் சில அருமையான பாடல்களை இயற்றுவோம் என்றும் எண்ணியதில்லை என்று வாலி எழுதியிருந்தார் புதிய பார்வை இதழில். அந்த பெண் வாணி ஜெயராம். பெண் குரலில் பாடல்கள் என்றால் என் காது கேட்காது. ஆண் குரல் பாடல்கள் மட்டுமே எனக்கு சங்கீதம், சாகித்யம் எல்லாமே. 14-15 வயதில் நான் கேட்ட ஒரு பாடல்தான் எனக்கு பெண் குரல் மீது ஒரு மயக்கத்தை உண்டு பண்ணியது. அந்த பாடல் 7 ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல்! மாலையில் 7 மணி அளவில் இருந்தே மனமான பெண்கள் எல்லாம் மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலரல்லவோ என்று தலை நிறைய மணக்கும் மல்லிகையும் மயக்கும் புன்னகையுமாக இருப்பார்கள். வாணி ஜெயராம் அவர்கள் செய்த ரசவாதம்தான் இது. தாம்பத்தியம் அவ்வளவு இனிமையாக இருந்தது இந்த ஒரே பாடலால். சத்தியம் இது. உயர்வு நவிர்ச்சி எதுவும் இல்லை. மேகமே மேகமே பாழ்நிலா தேயுதே, இந்த பாடல் ஒலித்த தருணங்கள் எல்லாம் மனம் துயரில் ஆழ்ந்து போகும். இப்போதும் துயரில் ஆழ்ந்துதான் கிடக்கிறது மனம். நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையில் செய்வது நன்று. பூமியில் உங்களுக்கான கடமைகள் இன்னும் தீரவில்லையே. அறிவிக்கப்பட்ட விருதை கூட இன்னும் நீங்கள் வாங்கவில்லையே. உங்களுக்காக அளவில்லை, எனக்காக அழுகிறேன். வாணி ஜெயராம் இசை விரும்பிகள் என்றும் மறக்க இயலாத ஜீவன். நீங்கள் விட்டு சென்ற இசை எங்களை சுற்றி கொண்டே இருக்கும். வாழ்க உன் புகழ். இந்த வீடியோ
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.